வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, இதயலேவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை. அந்த புதிய வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று இங்கு இப்பொழுது இந்த மாபெரும் கூட்டத்தின் மூலம் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய முதலான நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் ஒரு மண்டபத்திற்குள் அரங்கத்திற்குள் நடத்தித்தான் நாம் இதற்கு முன்னாலே கூட்டங்களை நடத்தியிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய தர்ம யுத்தம் துவங்கப்பட்ட நாள் முதல் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கூட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழாவினை ஒற்றி பல்வேறு கருத்துக்களை பரிமாறி அக்டோபர் 17 கழகம் துவங்கிய நாளன்று ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தப்படும் என்று முடிவெடுத்து அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று ஒன்றிய நகர மாவட்ட அளவிலான செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டங்கள் நடத்தப்படும் என்று முடிவெடுத்து காஞ்சிபுரம் அண்ணா அவர்கள் மண் அந்த புண்ணிய மண்ணில் முதல் முதலாக நாம் காஞ்சிபுரத்தில் செயல் வீரர்கள் வீட்டு கூட்டத்தினை நடத்தினோம். அங்கு மிகப்பெரிய பல்லாயிரக்கணக்கான செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூடி இதுபோல் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் நடத்த முடியாது என்ற ஒரு வரலாற்று பதிவினை காஞ்சிபுரம் மாவட்ட செயல் வீரர்கள் வீராங்கனைகள் உருவாக்கினார்கள். அடுத்த கூட்டம் சேலம். காஞ்சிபுரத்திற்கு நாங்கள் இழைத்தவர்களா என்று சேலம் அங்கு வெகுண்டிருந்து காஞ்சிபுரத்தையும் மிஞ்சுகின்ற கூட்டமாக அந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டம் சேலத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அடுத்ததாக இன்றைக்கு திண்டுக்கல் மாநகரம். திண்டுக்கல் மாநகரமே இன்றைக்கு விழா கோலம் பூண்டு எங்கு பார்த்தாலும் கழகத்தினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் நிறைந்த கூட்டமாக திண்டுக்கல் நகரம் முழுக்க செயல் வீரர்கள் வீராங்கனைகள் நிறைந்த கூட்டமாக இந்த கூட்டம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்தை மாநாடாக கூட்டமாக நடத்தி காட்டுகின்ற திறமை இதை எதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய தொண்டர்களுக்கு தொண்டர்களால் நமக்குத்தான் இருக்கிறது என்பதனை மிக பிரமாண்டமாக வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் நத்தன் விஸ்வநாதன் அவர்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தில் மூலமாக தெரிவித்து கொண்டு அவரோடு இணைந்து இந்த கூட்டத்தை வெற்றிகரமான கூட்டமாக ஆக்குவதற்கு இணைந்து பணியாற்றிய திண்டுக்கல் மாவட்டம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் வீரர் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கிய பெற்ற ஒரே தலைவராக இதேதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் வாழ்ந்தார்கள் என்பதனை நாம் இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம்
1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இந்த இயக்கத்தினை அழித்துவிட வேண்டும் என்று கருணாநிதியும் கருணாநிதி ஆட்களும் செய்த சதிவேடுகள் இதே மே மாதம் 21 வத்தலக்குண்டு ஆறுமுகம் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வு இப்படி பல பல பேர் உயிர்த்தியாகம் செய்து இந்த இயக்கத்தை வளர்த்து 10 காலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆளுகின்ற பொறுப்பினை முதலமைச்சராக இந்த இயக்கத்தினை ஒரு மாபெரும் இயக்கமாக மக்கள் இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாக எந்த ஒரு குடும்பத்தினுடைய பிடிக்குள்ளும் இந்த இயக்கம் சிக்கிவிடாமல் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்குள் இந்த இயக்கம் சொந்தமாக்கிவிடாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் வளர்த்தார்கள் ஆளாக்கினார்கள் ஆளுங்கட்சியில் அமர்த்தினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தினுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்று 28-29 காலம் இந்த இயக்கத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இவைகளெல்லாம் தாங்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16,00,000 உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கத்தினை இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் அரும்பாடு பெற்று 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகிக்கோட்டையாக மாண்புமிகு அம்மார்கள் உருவாக்கி 16-17 காலம் தமிழகத்திலே ஆளுகின்ற பொறுப்பினை தமிழக மக்களின் உரிமையாக பெற்றார்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் 27 காலம் ஆட்சி செய்கின்ற உரிமையை தமிழக மக்களிடம் பெற்றிருக்கிறது. இந்திய அரசியல் வரலாற்றில் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு தனிப்பட்ட இயக்கம் கட்சி 27 காலம் ஆட்சி செய்த பெருமை அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் என்ற நம்முடைய இயக்கத்திற்குத்தான் உண்டு என்ற நிலையை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களும் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் ஆட்சி இவை இரண்டையும் மாண்புமிகு அம்மாவர்கள் மிக உயர்ந்த உன்னத இடத்தில் கொண்டு போய் நிலைநிறுத்தி எதிர்பாராத விதமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் எய்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டது. நாம் இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கிய போது 2 கோரிக்கை சொன்னோம். அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இருவரும் தலைவர்களும் 45 காலம் இந்த இயக்கத்தினை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் நடத்தினார்கள். இந்த இயக்கம் ஆட்சி செய்கின்ற பொழுது மக்களாட்சியாகத்தான் ஆட்சியை நடத்தினார்கள். ஆக இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு குடும்பத்தினுடைய கைக்குள்ளும் இந்த இயக்கம் சென்றுவிடக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறியிருக்கிறது. இந்த இயக்கம் ஒரு குடும்பத்தினுடைய கைக்குள் சிக்குகின்ற நிலையும் ஆட்சியும் சசிகலா அவர்களுடைய குடும்பத்தினுடைய கைக்குள் சிக்குகின்ற ஒரு சூழ்நிலை துர்ப்பாக்கிய சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்ட பொழுதுதான் இந்த நிலை அனைத்து இந்திய அண்ணாதிரோட முன்னேற்றங்கள் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு இருக்கக்கூடாது என்ற நாம் இந்த தர்ம யுத்தத்தினை தொடங்கினோம். இன்னொன்று அம்மாவுடைய மரணம். 7.5 கோடி தமிழ் மக்களும் 10 கோடி உலகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களும் இன்றைக்கு ஆறாத வடுவாக மாண்புமிகு அம்மாவுடைய மரணம் இருக்கிறது. இந்த மரணத்தினுடைய முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டுமென்றால் உரிய நீதி விசாரணை சிபிஐ நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் முன்வைத்துத்தான் இந்த தர்ம யுத்தத்தினை தொடங்கினோம். மாதம் உருண்டோடிக்கொண்டு இருக்கிறது. இவை இரண்டையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஆட்சி செய்ய மறுக்கிறது, தொடர்ந்து மறுக்கிறது. மரணத்தில் இருக்கின்ற மர்மம் முடிச்சு விளக்குவதற்கு உரிய நீதி விசாரணை கமிஷன் அமைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பினாமி அரசு மறுக்கிறது. ஒரு குடும்பத்தினுடைய பிடிக்குள் இந்த கட்சியும் ஆட்சியும் இருக்கக்கூடாது என்பதனை நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் இதுவரை முன்வரவில்லை. பல நாடகங்களை நடத்தி முடித்து
தமிழக மக்களை ஏமாற்றலாம் என்று அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பலவாறாக பல்வேறு நிலைகளில் பல்வேறு கருத்துக்களை இங்கே சொல்லி மக்களையும் அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், மாவட்ட செயலாளர் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் தான் பழம் பொருந்திய நிலையில் இருக்கிறோம் என்ற வரட்டு கௌரவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 2017 417 நிர்வாகிகள் தான் அவர்களோடு இருக்கிறார்கள். தொண்டர்களும் மக்களும் நம்மோடு இருக்கிறார்கள். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை என்றால் இதை எதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம்தான் அது என்பதனை இங்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை கோடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தினார்கள். செம்மலையன் அவர்களை அவர்கள் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தினார்கள். மாஃபா பாண்டியராஜன் அவர்களை ஆவடி தொகுதியில் நிறுத்தினார். இப்படி அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை அவரவர்கள் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தினார்கள். நாங்கள்லாம் அங்கே வாக்குகள் சேகரிக்கின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்களும் எங்களுக்காக வந்து எங்களுடைய வெற்றிக்காக வாக்குகள் சேகரித்தார்கள். நாங்களும் வாக்குகள் சேகரித்தோம். நாங்கள் எங்களுக்கு பன்னீர்செல்வமாகிய எனக்கு நான் செய்த தியாகத்திற்கு ஓட்டு போடுங்கள் என்று நான் கேட்கவில்லை. பின் எப்படி கேட்டோம் மாண்புமிகு இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்காக எங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிங்கள் தான் கேட்டோம். தமிழக மக்களும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டகச்சி மீண்டும் இரண்டாம் முறையாக 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆளுகின்ற பொறுப்பினை இதயதேவன் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தமிழக மக்கள் தீர்ப்பாக வழங்கினார்கள். 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே அந்த சாதனையை, வரலாற்று சாதனையை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறியிருக்கிறது, நடைபெற்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி அல்ல. எந்த பிரச்சனையும் அவர்களால் தீர்க்க முடியவில்லை. நான் முதலமைச்சராக இருந்த பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் சாதனை மிகுந்த ஆட்சியை, சரித்திர ஆட்சியை நாட்டிற்கு தந்தார்களே. மிகப்பெரிய பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்பை நாம் ஏற்றிருக்கிறோமே மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத சூழ்நிலையில். இரண்டு முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருந்தேன். மாண்புமிகு அம்மாவுடைய நல்ல பல ஆலோசனைகளை, அறிவுரைகளை பெற்று அந்த முதலமைச்சரின் பொறுப்பினை, அந்த இலக்கினை அடைவதற்கு என்னால் முடிந்தது. ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் அந்த பொறுப்பு ஏற்க வேண்டிய சூழல் நமக்கு ஏற்பட்டு விட்டதே. நம்முடைய காலத்தில் ஒரு சிறு குறை இருந்தாலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்தில் ஆட்சி நன்றாக நடந்தது. பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆட்சி சரியில்லை என்ற நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் கவனமுடன் என்னுடைய பணிகளை செய்திருக்கின்ற அந்த சூழலில் தான் எதற்காக வர்தா புயல் வந்ததே என்று எனக்கு தெரியவில்லை. அந்த வர்தா புயலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தால் மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களுக்கு தந்த பயிற்சி, எங்களுக்கு தந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது எங்களுக்கு தந்த அந்த அனுபவம், சுனாமியாக இருந்தாலும் தானே புயலாக இருந்தாலும் எவ்வாறு நம்முடைய கடமையை, பணியை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்த பாடம், இந்த பாடத்தின்படி வர்தா புயலை நாங்கள் கையாண்டோம். ஒரே வாரத்தில் நிலைமையை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தோம். ஜல்லிக்கட்டு பிரச்சனை, தமிழகத்தினுடைய பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் மெரினாவில் கூடினார். எனக்கு இருந்த கவலை, லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள், ஏதோ ஒரு அசம்பாவிதம், தள்ளுமுள்ளி ஏற்பட்டால், மரணம் ஏற்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு தவறான நிகழ்வாக அமைந்துவிடுமே என்று டெல்லிக்கு சென்று அங்கு பாரத பிரதமரை சந்தித்து இந்த காளை என்ற இனம் பட்டியல் பொதுப்பட்டியலில் இருக்கிறதே என்று பிரதமரிடம் சொல்லி, பொதுப்பட்டியலில் இருக்கிறதனால் அவர்களும் சட்டம் இயற்றலாம், நாமும் சட்டம் இயற்றலாம் மாநில அரசும் என்பதெல்லாம் அவரிடம் விவாதித்து
அதனால் நாம் ஒரு ஆர்டினன்ஸ் சட்டத்தை, அவசர சட்டத்தை உருவாக்கி அதை சட்டமன்றத்தில் இயற்றி மீண்டும் அதை டெல்லிக்கு எடுத்து சென்று கவர்னரிடம் ஜனாதிபதி ஒப்புதல் வாங்கி அந்த ஜல்லிக்கட்டுங்கிற பாரம்பரிய உரிமையை நாம் மீட்டெடுத்தோம். இரண்டு பருவமழை நமக்கு பெய்ய வேண்டிய மழையின் மூலமாக, நீர் கிடைக்க வேண்டிய நீர் மூலமாக இரண்டு பருவமழை தவறிவிட்டது. தமிழகத்தில் மிகப்பெரிய வறட்சி வரப்போகிறது, அதிலும் சென்னை மாநகரத்தில் கடுமையாக அந்த வறட்சி பாதிக்கப் போகிறது என்பதை உண்மையே முன்னமே நாம் அதிகாரியுடன் கலந்து பேசி என்ன செய்யலாம் என்ற பொழுது, ஆந்திராவிலிருந்து கிருஷ்ணா வாட்டர் வருகின்ற அந்த கால்வாய்க்கு நீர் தரக்கூடிய சோமசீலா கண்டலேறு அணைகளில் 36 டிஎம்சி நீர் இருக்கிறது என்றதை உடனே உணர்ந்து உடனே ஆந்திர முதல்வரை சந்திப்பதற்காக நேரம் கேட்கப்பட்டு உடனே அவரும் கிளம்பி வாருங்கள் என்று சொன்னார். கூட்டம் நடப்பதற்கு அரங்கில் அதிகாரிகளும், தமிழக அரசு அதிகாரிகளும், ஆந்திர அதிகாரிகளும் கூடியிருக்கிறார்கள். நானும் மாண்புமிகு ஆந்திரா முதலமைச்சரும் தனியாக பேசி கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தையின் நடுவிலேயே மாண்புமிகு ஆந்திரா முதலமைச்சர் தண்ணியை திறந்து விடுங்கட்டார், தண்ணியை திறந்து விடுங்கட்டார். நாங்கள் பேசிட்டு வந்ததுக்கு பின்னால்தான் வந்து கூட்டத்திலே முடிவு பண்ணுறோம். 2.5 டிஎம்சி நீர் தமிழகத்தினுடைய, சென்னை மாநகரத்தினுடைய தாகம் தீர்ப்பதற்கு திறக்கப்படும் என்ற முடிவு நாங்கள் இரண்டு பேரும் பேசி கூட்ட அரங்கத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே முடிவெடுக்கப்பட்டு ஆந்திர முதலமைச்சர் தாராளமானதோடு 2.5 டிஎம்சி நீர் வந்து தந்தார். ஒரு மாதத்திற்கு ஒரு டிஎம்சி வந்து அவசியம் வேணும், குறைந்தபட்ச நீர் கொடுக்குற, குடிநீர் கொடுக்குறது சென்னைக்கு. இந்த 2.5 டிஎம்சி, 2.5 டிஎம்சி நீர் வந்ததினால்தான் கடும் குடிநீர் பஞ்சத்திலிருந்து சென்னை மாநகரம் காப்பாற்றப்பட்டது என்ற நிலையை நாம் அந்த நேரத்திலே உருவாக்கினோம். இவைகளெல்லாம் நான் பெருமையாக சொல்லவில்லை. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆண்டு காலம் அவரோடு பணியாற்றிய பொழுது ஒரு பிரச்சனை, இக்கட்டான பிரச்சனை, ஒரு சிக்கலான பிரச்சனை ஏற்பட்ட பொழுது, ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனை எப்படி அணுக வேண்டும், எப்படி தீர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் மாண்புமிகு அம்மாவில் ஆனா ஆவனா ஈன ஈன அங்குது எங்களுக்கு சொல்லித்தந்ததின் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் நாங்கள் அணுகினோம். அதற்கு பின்னால் நடந்ததெல்லாம் இங்கே அண்ணன் விளாவரியாக சொன்னார், கிருஷ்ண அண்ணன் விஸ்வநாதன் அண்ணன் ரொம்ப விளாவரியாக சொன்னார், உணர்ச்சி பூர்வமாக சொன்னாங்க. நீங்களெல்லாம் ரொம்ப கவனத்துடன் கேட்டீர்கள். இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அல்ல. மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை செயல்படுத்துகிற அரசாக அது இல்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது. அதனால் தான் அவர்களிடம் இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும், தமிழக மக்கள் தனியாகவும் இப்பொழுது இருக்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்படுகிறது. எப்படி 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றம் இந்த மார்பு இயக்கத்தை உருவாக்குகிற பொழுது, அப்பொழுது ஆண்டு கூடியிருந்த கருணாநிதன் 181 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்கள் பிரிகின்ற பொழுது ஒரே ஒரு எம்எல்ஏ வேலைப்படம் தான் வந்தார், அப்புறம் 11 எம்எல்ஏ வந்தாங்க. மக்கள் விரோத அரசு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்கள் திருந்திய பாடில்லை, சமாதானம் என்று சொன்னார்கள். தொண்டர்கள் இயக்கமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னதை அவர்கள், இந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் விலக்கி வச்சிடறோம், வாங்க பேசுவோம் சொன்னாங்க. நடக்கலை, நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம் உங்களுடைய, இதுவரை நடக்கவில்லை. இன்றைக்கு ஒருவர் மதுரையில் வந்து இந்த ரெண்டு குழுவும் கலைச்சிருங்க சொன்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, கலைச்சிருக்கேன். அவர் கலைச்சிட்டு அவர் இப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அவர் ரிஜைன் பண்ணிவிட்டு தேர்தல் ஜெயிச்சிட்டார்னால் எந்த தேர்தலிலும் ராஜன் செல்லப்பா இனி தேர்தலே ஜெயிக்க முடியாது என்ற நிலை தான் அங்கே இருப்பது. அவர் மாநகராட்சி மேயர் 5 ஆண்டுகளாக இருந்து மதுரையில் 2 நாள் கூட ஒழுங்காக தங்கினது கிடையாது, சென்னையிலே உட்காந்துருப்பார். அந்த நிர்வாகத்தையே கெட்டு பால் படுத்திட்டு தப்பிச்சேன் புலச்சுன்னு எப்படியோ போய் சீட்டை வாங்கிட்டு இப்போ எம்எல்ஏ ஆகிட்டார். அவரெல்லாம் கருத்து சொல்லுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு
மிக வருத்தப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த சாதகமான நாம் பிரிந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஸ்டாலின் எப்படியாவது முதலமைச்சராக வந்துடலான்ட்டு கனவு கண்டுக்கிட்டு பகல் கணக்கு நின்றுட்டு பல வாக்களும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்களோ அந்த நோக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மான்முக அம்மா அவர்கள் சிறு கருகு கடுகு குண்டுமணி அளவு கூட குறையாமல் நடத்தினார்கள். அதையே அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்றங்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களை அணி உறுதியாக நின்று அதை நிகழ்த்தி காட்டும். அவர் மான்முக அம்மா இருக்கும்போது கலர் கலராக ட்ரெஸ் போட்டு நடந்து பார்த்தாரு, உருண்டு பார்த்தாரு, சைக்கிளில் போனார், சிமெண்ட் ரோடு போட்ட கரும்பு தோட்டத்துக்குலாம் நடந்து பார்த்தாரு. ஒன்று முடியல, என்னம்மா டீ குடி, நீங்கள் எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியுது. டீ குடித்தாரு. டீ குடிக்கிறது பெரிய சரித்திர செயலாக, ஒரு அபூர்வ செயலாக நாம் டீ கடையே நடத்தியிருக்கிறேன். நாம் ஆனால் அவருக்கு பப்ப வேகாது. இந்த இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால், புரட்சி தலைவி மான்மிகு அம்மா அவர்களால் பலமான அஸ்திவாரம் போட்டிருக்குது. அதன் மேல் கட்டப்பட்ட அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்றங்களும் இந்த மாபெரும் இயக்கம் எந்த கொம்பாதி கொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. என்பதை என்ற ஒரு புதிய வரலாற்றினை உறுதியாக நாம் உருவாக்குவோம். மீண்டும் புரட்சி தலைவி மாண்புகள் அம்மாவுடைய மக்களாட்சி உருவாகும். இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தான் என்பதனை மக்கள் சக்தியோடு நாம் நிரூபித்து காட்டுவோம் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிகாரம் ஆணவத்தோடு இன்றைக்கு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்காக ஒருவர் நிதியமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்கிறாராம். எவ்வளவு ஒரு எகத்தாளம், எவ்வளவு ஒரு திமிர். மான்மிகு அம்மா அவர்களால் இரண்டு முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவன் நான். எனக்காக அவர் வந்து கட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு கொடுக்கிறார்களாம். யார் பங்கு கொடுப்பது, அதை யார் பேசுவது? அவர்கள் மக்கள் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியல. ஒரு தேர்தல் அவங்க வந்து சந்திக்கும் போதே தெரியும். அவர்கள் சார்பாக எந்த தேர்தல் வந்தாலும் அவர் சார்பாக நிறுத்தப்படுகிறவர்கள் உறுதியாக டெபாசிட் இழப்பார்கள் என்ற சூழ்நிலையை மக்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அப்பொழுது தெரியும் அவர்களுக்கு தொண்டர்களை பகைத்து தொண்டர்கள் இயக்கமாக இந்த கட்சியை ஒரு குடும்பத்திற்குள் சென்று கொண்டு தவறான பாதையில் சென்று விட்டோம் என்று அப்பொழுதாவது உணர்வார்களா என்பதும் தெரியவில்லை. இனிமேல் இந்த இயக்கம் எந்த தனிப்பட்ட குடும்பத்திற்குள் செல்ல விடாமல் நாங்கள் அரணாக நின்று பாதுகாப்போம். பன்னீர்செல்வம் குடும்பத்திற்குள்ளும் செல்லாது, அண்ணன் கே பி முனுசாமி அண்ணனுடைய குடும்பத்திற்குள்ளும் செல்லாது, அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அண்ணனுடைய குடும்பத்திற்குள்ளும் இந்த குடும்பம் செல்லாது. இது ஒரு தொண்டர்கள் இயக்கமாகத்தான் இந்த இயக்கம் எந்த நோக்கத்திற்காக தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் 45 ஆண்டு காலம் இயக்கத்தினை உருவாக்கி வளர்த்தார்களோ அதனை உறுதியாக நாங்கள் கட்டி காப்போம். தொண்டர்கள் இயக்கமாக ஜனநாயக இயக்கமாக வளர்த்து புதிய சகாப்தத்தை இருவரும் தலைவர்கள் 45 ஆண்டு காலம் பட்ட கஷ்டத்திற்கு முழு வடிவம் கொடுப்பதற்கு நாங்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராகிவிட்டோம் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டத்தை மாநாடாக ஆக்கி காட்டிய திண்டுக்கல் மாவட்ட கழகத்தினை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து இங்கு நல்ல பல கூட்டத்தினை நடத்தி நல்ல பல ஆலோசனைகளை அண்ணன் நத்த விஸ்வநாதன் அவர்கள் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். சரித்திர நிகழ்வுகளை அவருக்கும் எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்.